ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு வீண் ராஜாங்கம். இந்த அக்கறை, இந்த அனுசரணை, இதுதான் உங்களை அவங்கள பற்றியே நினைக்க வைக்குது. ஏன் அவங்கள பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம்? அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் நம்ம மேலே ஒரு பிடிப்பு இல்லையே, ஆனாலும் அவங்களையே நம்ம நினைக்கிறோமே, அது ஏன்? அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். புதுசாக ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்தாங்க, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவங்கள மட்டுமே நினைக்க தோணுது. ஏன்? ஒருவேளை அவங்க நல்லா பேசுனதுனால இருக்குமா, இல்லை ஒருவேளை சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு அக்கறையாக சில வார்த்தைகள் கேட்குறதுனால அவங்கள பற்றி யோசிக்கிறோமா? நல்லா கேர் எடுக்கிறாங்க, யாரும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டது இல்லை, ஆனால் அவங்க எடுக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி யாரும் பார்த்துக்கிட்டது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளே அவங்கள பிடிக்க வச்சுதோ, ரொம்ப பிடிச்சி போனதுனால இப்போ அவங்களே பேசாமல் போனால் கூட நம்ம அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கோமே மனசுக்குள்ள, நம்ம அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோமே மனசுக்குள்ள. இதுக்கு என்ன காரணம், இது யாரால? இந்த கேள்விகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களால் தான், இதுக்கான காரணமும் நீங்கள் தான். மூன்றாவதாக ஒரு நபரை உங்களுக்குள்ளே நீங்கள் வர வச்சிட்டீங்க. ஏதோ வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கணும். அவங்கக்கிட்ட பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன வேணா இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் கூட இருக்கட்டும், சும்மா சாதாரணமாக பேசுறது கூட ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, அந்த பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு தொடர்பு உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் அந்த தொடர்பை உருவாக்குறதுக்காக வராங்க இல்லையா அவங்க நம்மக்கிட்ட, அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். இந்த அன்பை விசாரிக்கிறது, அக்கறையாக பார்த்துக்கிறது, யாருமே கேட்காத கேள்விகளை கேட்டு நம்மளை அப்படியே புல்லடிக்க செய்கிறது, இது எல்லாமே நம்மளை வசியப்படுத்தணும், நம்மளை அவங்க பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற விஷயந்தான். மற்றபடி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது? சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க, சாப்பிடலன்னா வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்க போகிறாங்களா? தூங்குனியான்னு கேட்குறாங்க, தூங்கலை அப்படின்னு சொன்னால் மடியில் போட்டு தாளாட்டி சீராட்டி தூங்க வைக்க போகிறாங்களா? எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு வார்த்தை. இது ஒரு ஃபார்மாலிட்டின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் கேட்டுக்கிற வார்த்தை நம்ம ஊர்களில், ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் நலம் விசாரிக்கிற விஷயங்கள், இதைத்தான் அவங்க செய்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு சுருன்னு அப்படியே மண்டையில் ஏறி, அப்படி பெருசாக அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இல்லை, அவங்கள மாதிரி பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் நினைக்க தோணும். ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் அவங்க தினம் தினம் கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ளே வந்து 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 அவங்கள நினைக்க வச்சு கடைசியில் அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்கிற நிலைமைக்கு ஆளாயிடுறீங்க. அவங்க பேசலைன்னா அந்த நாளே வேஸ்ட்டுன்னு நினைக்கிற அளவுக்கு ஆளாயிடுறீங்க. இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கே பறித்து கொள்ளும் குழி. அந்த குழிக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டீங்க. அடிக்ட் ஆகிட்டு ஒவ்வொரு நாள் அவங்களோட பேசும்போதும், ஒவ்வொரு நாள் அவங்களோட பழகும்போதும் நீங்கள் ஒவ்வொரு நாளாக அடிமையாகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு. அவங்க பேச்சுக்காக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த அரவணைப்புக்காக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஆறுதல் மாதிரியான அந்த வார்த்தைகளுக்காகட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டே இருக்கீங்க. இது ஒரு நாள் முத்தும், பெருசாகும். அந்த நேரம் பார்த்தா அவங்க நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க, நம்மளை விட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயங்கள் முத்த முத்த, இந்த விஷயங்கள் பெருசாக பெருசாக அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி அவங்க சொல்கிற மாதிரி நம்மளை கேட்க வச்சுருவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கேட்குறாங்க. இப்போது சாப்பிட்டியா, தூங்குனியா, படிச்சியா, வேலைக்கு போனியா, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்மாலிட்டிக்காக கேட்குறதும் இருக்குது, பாசத்தை காட்டுற மாதிரியான ஒரு தோரணையை காட்டுறதுக்காகவும் கேட்குறதுக்கு இருக்குது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏதோ ஒரு மலையைக்குள்ளே சிக்கிடாதீங்க. இதெல்லாம் அன்பாலையும் அக்கறையாலையும் பாசத்தாலையும் கேட்குறதில்ல, உங்கள் மேலே ஆசைப்பட்டுட்டாங்க அதனால் அதை கேட்பாங்க. உங்களை அடையும் வரை இந்த பொய்யான பாசமும் பொய்யான அன்பும் தொடரும். இதைத்தான் உண்மைன்னு நினச்சி நீங்கள் அவங்க பக்கம் சாஞ்சிடுறீங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை. அதனால் பின்னால் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் தான் தவிர்த்துக்கணும், மனசை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும். நம்ம கூட கனிவாக பேச வர எல்லாருக்கும் நம்ம மனசை கொடுத்துட்டோம் அப்படின்னா
கடைசியில் நம்மக்கிட்ட மனசே இருக்காது சரிங்களா. அதனால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அன்புக்கு அடிமையாகாதீங்க. உண்மையான அன்புக்கு கட்டுப்படுறது அப்படிங்கிறது நியாயமான விஷயந்தான். போலியான அன்பு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.